Hi friends, welcome to Goom's Cookbook. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி பார்க்க போகிறோம், சிக்கனில். ஸோ இது வந்துட்டு பாராகன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஏன்னா இது வந்து கேலிக்கட்டில் வந்து பாராகன் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிரியாணி பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி தயாரிக்கணும். இந்த பவுடர் வந்துட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தான் தயாரிக்க போகிறோம். ஸோ கிராம்பு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பாதி பாதியாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டே இருக்கணும். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்ககிட்ட ஷாஜீராவோ இல்லைன்னா பிளாக் கார்டமமோ இல்லை அப்படின்னா வந்துட்டு பரவாயில்ல, அது போடாமல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு பச்சை இலக்காய் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பிளாக் இல்லைன்னா வந்து பரவாயில்ல. ஷாஜீரா போட்டால் தனியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து தெரியும் அது. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு டிஷ்ஷுக்கே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் ஏலக்காய், பட்டை அந்த மாதிரி மேஸ் எல்லாமே போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். பெப்பர் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து பின்னாடி வந்துட்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 to 5 பீப்புளுக்கு சமைக்கிறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுறோம். ஸோ இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நைஸ் ஸ்மெல் வர்ற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரோஸ்ட் பண்ணதும் இல்லை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஃபைன் பவுடராக வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஐ திங்க் இட்ஸ் டன் நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ ஒரு மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நல்ல ஃபைனாக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக நம்ம வந்து ரைசன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் வந்து போடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ ரைசன்ஸ் வேணுமோ எவ்வளோ கேஷ்யூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ தான் போடணும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்துச்சா நீங்கள் எவ்வளோனாலும் போட்டு. ஸோ ரைசன்ஸ் வந்து கொஞ்சம் புஃப்னு வர்ற மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். கேஷ்யூ நட் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஐதர் லைட் ப்ரௌன் ஆர் கோல்டன் ப்ரௌன், அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நெய்யில் தான் பண்ணணும். உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு 1 கிலோ எடுத்துருக்குறோம். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டுட்டு அடுத்து வந்துட்டு வரிசையாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடணும். ஆனியன்ஸ், டொமேட்டோஸு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமேட்டோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு க்ரீன் சில்லி, இதை வந்து நம்ம நல்லா சதைச்சி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் தனித்தனி பேஸ்ட்டு, இது எல்லாமே நாங்கள் வந்து சதைச்சி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். பட் ஐ திங்க் மிக்சியில் போடுறதோட சதைச்சி போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வந்து 1/3 கப் போடணும். தென் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 to 1 lemon. ஸோ இதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ், மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்பு தூள், ஃபெனல் சீட்ஸ் பவுடர் இதெல்லாமே நம்ம போடணும். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி வச்ச மசாலா பவுடர் வந்துட்டு லாஸ்ட்டு தான் போடணும். ஸோ இப்போதைக்கு இந்த 3 இது போதும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஒரு 20 minutes வந்துட்டு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க 20 minutes, இல்லைன்னா வந்துட்டு 1/2 cooked. ஸோ அந்த மாதிரி எந்த இதை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணுமோ மைண்டில் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 20 minutes ஆர் 1/2 cooked, இந்த 2 பாயிண்ட்டு தான். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர், மசாலா பவுடர், லெமன், ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு 20 minutes சாலிடாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சால்ட் போடணும், மறந்துடாதீங்க. ஃபைனலாக சால்ட் போட்டு வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து போடலாம், வேணும்னா போடலாம். உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் பெப்பர் பவுடர் போடுறோமே அப்படின்னு காரமாக ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணலாம். பட் லைட்டாக போட்டுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவர் அந்த பாயில் ஆகும்போது அந்த பெப்பரும் ஃப்ளேவர் சேர்ந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க.
ஓகே, இதை வந்துட்டு 20 minutes பாயில் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம். அது கூட கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி கொத்தமல்லி அண்ட் புதினா இலை வந்துட்டு அது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு புதினா வந்துட்டு எவ்வளோ போடுறீங்களோ அதற்கு டபுள் மடங்கு வந்து கொரியாண்டர் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடிமேட் பேக்கெட் கிடைக்கிறது தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் 4-5 பேருக்கு சமைக்கிறதுனால நிறைய ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ரெடிமேட் பேக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் கூட ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணலாம். நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து தென் அப்படியே ஆனியன் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கோம். அந்த டைம் நம்ம வந்துட்டு இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட. ஸோ அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஃப்ளேவர் அதில் சிக்கனில் இறங்குன்றதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு மசாலா பவுடர் லாஸ்ட்டாக போடணும்னு சொன்னோம்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போடணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்துட்டு மசாலா பவுடர்ஸ் போடணும். நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா குவான்டிட்டியும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இது 5 பீப்புள்ன்றனால 2-3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரைஸ் ரெடி பண்ணணும். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஏலக்காய் நெய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ நாங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து 1.5 டைம்ஸ் ஊற்றணும். ஸோ அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டே அலசிட்டு ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அலசினா அது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வேகட்டும். வேகும் போது வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் ஆட் பண்ணணும். பால் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேரட்ஸு, அது வந்துட்டு கேரட்ஸ் வந்து அளவுலாம் கிடையாது, சும்மா உங்களுடைய ரைஸ் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் ஸ்வீட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 60% வந்துட்டு வேக விடுங்க. நெய்யை ஆட் பண்ணி ஒரு 60% நோட் பண்ணிக்கோங்க, 60%. பிகாஸ் நம்ம தம் போடுவோம், அதனால் 60% போதுமானது இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் நெய் போட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சள்தூள் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் கலர். ஓகேயா? நெக்ஸ்ட்டு தம் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து அது மேலே நம்ம அந்த சிக்கன் குக் பண்ண பாத்திரத்தை வைங்க. வச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து லேயர் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் லேயர். ஃபஸ்ட்டு ரைஸை வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருப்போம்ல ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ ரைசின்ஸ் அண்ட் அந்த கொத்தமல்லி புதினா மிக்ஸு, அதையும் இது மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணிடணும். ஸோ இந்த லேயரை வந்து மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதும் நம்ம வந்துட்டு நெய்யில் வந்து மஞ்சத்தூள் வறுத்து வச்சுருப்போம், அதை வந்துட்டு ரவுண்டாக சுற்றி வந்து போர் பண்ணி விட்டுறணும். அதாவது ஆட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே மாதிரி ரைஸ் போட்டு கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு லேயர் நம்ம வந்து செட் பண்ணி விடணும். ஆக்சுவலி இதில் வந்து அந்த பிரியாணி மசாலா தான் வந்து மெயின். ஸோ அதை நீங்கள் சூப்பராக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு 20 மினிட்ஸ் வச்சிடணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வெயிட் வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லைன்னா மைதா மாவை வந்து நல்ல பிசைஞ்சி மாவு மாதிரி பிசைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஒட்டி வச்சிடலாம். ஒட்டி அதுக்கு மேலே பிளேட்டை வச்சிடணும். 20 மினிட்ஸ் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டி இருக்கும் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ லைட்டாக நைஃப் வச்சு தூக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி செம ஸ்மெல்லோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் வந்துட்டு ஒரு சைடாக வந்து எடுங்க, பிகாஸ் அடியில் தான் வந்து உங்களுக்கு மசாலாஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எடுங்க. அடியிலேருந்து மசாலாவோட ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மேலே அந்த ரைசின்ஸோட ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரு மிக்சடாக செம்மையாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கீயில் தான் பண்ணியிருக்கோம், கேரளா பிரியாணின்றதுனால.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம எக்கு, பிக்கல், அப்புறம் வந்துட்டு பிரியாணி சம்மந்தின்னு ஒன்று கூட வச்சு சாப்பிட்லாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி சம்மந்தி வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரைத்தாவுமே நீங்கள் வந்துட்டு வெள்ளரிக்காயில் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் மட்டும் போட்டு ரைத்தா பண்ணுங்கள். இட் வில் பி சூப்பர்ப். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.